சித்தர்கள் புகழ்பாடும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சித்தர்கள் புகழ்பாடும் சேனலில் அன்றாடம் ஒரு ஒரு மூலிகை தகவலை வழங்கி வரோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான ஒரு அரிய மூலிகையை வந்து நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். கப நோய்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. அதை பார்த்திங்கனாக்கா நம்ம பெரும்பாலும் எல்லோரும் வீட்டிலும் இது வந்து கிராமத்துங்களில் கண்டிப்பாக இந்த மூலிகை வந்து தெரிஞ்சிருக்கோம். மருத்துவம் தெரிஞ்சவங்களும் வைத்தியர்களும் இந்த மூலிகையை வந்து கையாளாமல் இருக்க முடியாது. ஏன்னா கபவியாதிகளுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இதனுடைய பெயர் பார்த்தீங்கன்னாக்கா சித்தரத்தைன் பேர். இது வந்து ஒரு மஞ்சள் ஃபேமிலி குடும்பத்தை சார்ந்த ஒரு மூலிகை. மஞ்சள் போன்ற கீழ் வந்து கிழங்குகள் வந்து வேர் வந்து நல்ல மருந்து. வேர்க்கிழங்குகள் தான் சித்தரத்தை நம்ம கடைக்கு சரக்காக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதில் நம்ம தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் பெருமளவில் வந்து பயிரிடப்படக்கூடிய ஒரு மூலிகை. சித்தரத்தை பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன வந்து எப்படி வந்து வளரும், வளர இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து நம்ம வீட்டுங்களில் மாடி தோட்டங்களில் கூட நம்ம வந்து அந்த கிழங்கை வந்து நட்டு வச்சோம்னாக்கா வளரக்கூடிய தன்மை உண்டு. சிறிய செடியினம் மஞ்சள் போன்ற சோலைகள் உள்ள பட்டை பட்டையாக சோலைகள் இருக்கும். அதில் வந்து இலைகள் வந்து பிரிஞ்சு வரும். 6 மாதத்திலிருந்து 8 மாதம் 10 மாதம் வரைக்கும் உள்ள ஒரு பயிரினம் இது. இது வந்து நம்ம எல்லாமே வந்து தமிழகங்கும் பயிரிடப்படக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இது கடைச்சரகங்களை நம்ம ஈஸியாக நம்ம வீட்டுங்களுக்கு அருகிலேயே இருக்கிற நாட்டு மருந்து கடைகளில் சித்தரத்தைன்னு கேட்டால் கொடுப்பாங்க. இந்த சித்தரத்தையினுடைய குணங்கள் என்னென்ன மாதிரியான குணங்கள் பார்த்தோம்னாக்கா கபவியாதிகள் இரும்பல் சளி ஈலை போன்ற வியாதிகளுக்கு ஒரு நல்ல அற்புதமான மருந்து இந்த சித்தரத்தை. சித்தரத்தை வந்து பவுடர் பண்ணி அதை வந்து அந்த வேர்க்கிழங்கை வந்து நசுக்கி சூரணம் செய்து தினசரி ஒரு 1/2 ஸ்பூன் வீதம் ஒரு 5 நாட்கள் தேனில் சாப்பிட்டு வந்தோம்னாக்கா சளி இரும்பல் மூச்சுத்திணறல் இது போன்ற வியாதிகள் கபவியாதிகளுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு மருந்தாக விளங்கக்கூடியது இந்த சித்தரத்தை. இதை வந்து எப்படிலாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம், இது எந்தெந்த நோயாளிகள் வந்து பயன்படுத்தலாம். இப்போ வந்து நாள்பட்ட ஆஸ்மா டிபி ஈழை வியாதிகள் மூச்சுத்திணறல் நாள்பட்ட இரும்பல் அவங்களுக்கு எப்படி இது மாதிரியான இரும்பல் சளி காய்ச்சல்லாம் வருதுனாக்கா ஈழை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலே மூச்சுத்திணறலை உண்டு பண்ணோம் இரும்பலை வந்து அதிகரிக்கும். இரவில் வந்து சளி வந்து அவங்களுக்கு கட்டி மூச்சுத்திணறல் மூச்சு விட முடியாத அளவுக்கு மூக்கடைப்பையும் உண்டு பண்ணும். இது போன்ற வியாதிகளுக்கு சித்தரத்தை வந்து ஒரு 50 கிராம் திரிகடுகு சூர்ணம்னு சொல்லக்கூடிய சுக்கு மிளகு திப்பிலி இது மூன்றும் சமளவு சேர்ந்து தான் திரிக்கடுகு சூர்ணம். இந்த திரிகடுகு சூர்ணம் 50 கிராம் அளவும் சித்தரத்தை 50 கிராம் அளவும் நம்ம நாட்டு மருந்து கடையிலே வாங்கி நம்ம 2 1/2 சித்தரத்தை வந்து நல்லா பவுடராக்கி இந்த திரிக்கடுகு சூர்ணத்துடன் கலந்து காலை மாலை 1/2 ஸ்பூன் உணவுக்கு முன்றாக தேன் அல்லது சுட்டு இரும்பல் வரட்டு இரும்பலாக இருந்தாக்கா நெய்யில் சாப்பிட்ணும். நம்ம சளியோடு வரக்கூடிய மூக்கில் தண்ணி கொட்டுது தலையில் வந்து நீர் அதிகமாக இருந்து தும்பல் வருது இது போன்று உள்ளவங்க வந்து தேனில் சாப்பிட்டோம்னா உடனடியான நிவாரணம் ஒரு 3-5 நாளில் அவங்களுக்கு வந்து சுலபமாக சரியாகிடும். அதே மாதிரி அதிக சுட்டுனாலையும் சளி நம்மளுக்கு உண்டாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் அதிக சளியினால் ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு வந்து தேனில் வந்து கொடுக்கலாம். 1/2 ஸ்பூன் இந்த சூர்ணத்தை கலந்து வைத்திருக்கக்கூடிய சூர்ணத்தை தேனில் கலந்து கொடுத்தோம்னாக்கா காலை மாலை ஒரு 5 நாட்கள் தொடர்ச்சியாக எடுக்கும்போது அவங்க நாள் ஏற்படக்கூடிய அந்த சளி இரும்பல்னால் ஏற்படக்கூடிய வியாதிகள்லேருந்து ஈஸியாக வந்து விடுபடலாம். இது ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ முறை. இந்த சித்தரத்தை வந்து அனைத்து வித தொண்டை சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் இரும்பல் கபவியாதிகளுக்கும் ஈழை அதாவது ஆஸ்மா டிபி போன்ற மாதிரி நாள்பட்ட வியாதிகளுக்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்கக்கூடியது இந்த சித்தரத்தையும் தெரிகெடுக்கும். திரிகடுகுனாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப எல்லாவித வாதம் பித்தம் கபம் மூன்றுத்தையும் சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த 3 பொருளுக்கும் உண்டு. சுக்கு மிளகு திப்பிளிக்கு இது வந்து எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மூலிகை. நம்ம அஞ்சலைப்பட்டியிலே நம்ம வச்சுருப்போம். இதில் சித்தரத்தை மட்டும் நம்ம வாங்கி இதோட நம்ம சூரணம் செய்து கொடுக்கலாம். அதுமாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு வந்து மூச்சுத்திணறல் சளி
அப்படியே மூச்சு விட முடியாமல் சளி தணறல இருக்கும்போது வெற்றிலையை வந்து ஒரு மூன்று வெத்தலையை எடுத்து அதை வேக வச்சு அந்த தண்ணியில் வந்து இந்த சூர்ணத்தை கலந்து கொடுத்தோம்னாக்கா கபவங்கள் உடனே அவங்களுக்கு வந்து மோஷன் வழியாகவோ அல்லது வாய் வழியாகவோ வெளியேறும். குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்க ஒரு வயசு குழந்தைலேருந்து கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து கபத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகையாக விளங்கக்கூடியது இந்த சித்தரத்தை. இந்த சித்தரத்தை வந்து நம்ம நாட்டு மருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சுலபமான ஒரு கடைச்சறுக்கு மூலிகை. இதை வந்து நம்ம எல்லோரும் பார்க்க தெரிஞ்சுக்கணும். அதை பார்த்து பயனடைன்றதுக்காக தான் இது. அதே ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் எல்லோருக்கும் வந்து சளி காய்ச்சல் வந்து அதிகமாக இருக்குது. இந்த சளி காய்ச்சலுக்கும் தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வாக இருக்கக்கூடியது இந்த சித்தரத்தை. சித்தரத்தை வந்து இப்போ நம்ம மேற்கூடிய கூறியபடி இதை வந்து நம்ம எல்லோரும் வந்து இந்த மாதிரி சூரணங்களை செய்து நம்ம வீட்டில் வச்சோம்னா உடனடியாக நம்ம வந்து யாருக்கு சளி பிடிச்சாலோ இல்லை அவங்க வந்து ஒன்று மழையில் நனைஞ்சு வந்திருக்கலாம், இல்லை அதிகமாக குளிர்ச்சியான உணவுகள் ஐஸ்கிரீமு அதிக இனிப்பு இல்லை இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச குளிர்பானங்கள் குடிப்பது இது போன்றவங்களால் வந்து நம்மளுக்கு வந்து சளிக்கு இது போன்ற இலை பிரச்சனைகளுக்கு உள்ளவர்கள்லாம் வந்து தினசரி ஒரு கால் கால் ஸ்பூன் வீதம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா அதாவது இந்த நோயிலேருந்து நம்ம ஈஸியாக விடுபடலாம். இதுக்கு வந்து தீர்வெல்லாம் வந்து எளிமையான நம்ம வீட்டு பாட்டி வைத்திய முறையில் இருக்குது. இப்போ வந்து இந்த சித்தரத்தை வந்து நம்ம வந்து எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம், என்னென்ன நோய்க்காருங்க எப்படி எடுக்கலாம். இப்போ பெரியவர்களாக இருந்தால் இரண்டு வேலை எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்களாக இருந்தாக்கா ஒரு வயசுலேருந்து ஐந்து வயது குழந்தைங்களுக்கு ஒரு கால் ஸ்பூன் வீதம், ஒரு வயசு உள்ள கீழே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து ரெண்டு சிட்டிகை வீதமாக தேனில் கொடுக்கலாம், வெற்றிலை சாரில் கொடுக்கலாம், இல்லை சுடுநீரில் கொடுக்கலாம். அது மாதிரி அவரவர்களுக்கு தெரிந்த மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவ முறை இந்த கப நோய்கள் சார்ந்த விஷயங்களுக்கு சித்தரத்தை வந்து ஒரு சிறப்பான ஒரு மூலிகையாக இருக்குது. இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம கைப்படவே நம்ம வீட்டிலே நம்ம தயாரித்து வைக்கும்போது எந்தவித கெமிக்கல் மெட்டல் அது போன்ற கலப்பினங்கள் கிடையாது. நம்மளே வந்து செய்யும்போது நம்மளுக்கும் ஒரு முழு திருப்தியாக இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி இப்போ நம்ம சமையல்லாம் செஞ்சு நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லா சுவையாக மனமாக இருக்குன்ற மாதிரி நம்ம செய்கிறோமோ அது போன்றதான் மருத்துவம் தான் இதெல்லாம் வந்து அந்த காலத்து பாட்டி மருத்துவ முறை. இதை வந்து எல்லோரும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளே கைப்பட செய்யும் போது ஒரு நம்மளுக்கும் ஒரு முழு திருப்தியாக இருக்குது. இது போன்ற எளிய வீட்டு வைத்திய குறிப்புகள்லாம் வந்து நம்ம செய்யும்போது நம்மளுக்கும் ஒரு முழு திருப்தி அடைக்கும். இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு எளிமையான ஒரு மருத்துவ முறையில் இருக்குன்றதை நம்ம உணரலாம். அதனால் இன்றைக்கு இந்த சித்தரத்தை வந்து இந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் வந்து நம்ம பார்த்து பயனிடும். கபவியாதிகளுக்கு ஒரு அற்புதமான மூலிகையாக இன்றைக்கி நம்ம அந்த சித்தரத்தையே அறிமுகப்படுத்திக்கிறோம். இதை எல்லோரும் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.